ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பாதாம் கீர் எவ்வளோ சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கீர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பாதாம் கீர் செய்ய போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாதாம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். இதை வந்து நைட்டே நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தோள்கள் எல்லாம் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ண வரும். இது எல்லாத்தையுமே தோள்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பாதாம் எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக மில்க் பால் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாதாம் கீ செய்கிறதுக்கு நான் வந்து 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா நம்ம திக்காக காய வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் நல்லா பாயில் ஆகுதோ, நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வருதோ, அந்த அளவுக்கு பாதாம் கீர் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பால் வந்து மேலே ஆடக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை இப்போ 1/4 லிட்டர் இருக்கிறது வந்து ஒரு 1/2 லிட்டர் ஒரு டம்ளர் அளவு கம்மியாகிற அளவுக்கு நம்ம திக்காக காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு மில்க் எடுத்து நம்ம வந்து குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறோம். பாலில் இதை டைரெக்டாக கூட சேர்க்கலாம், பட் அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து ஃபைனலாக இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு குங்குமப்பூ நல்ல கலர் கொடுத்து ரெடி ஆகிடும். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காயிட்டே வருது. பால் வந்து திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் பேஸ்டியும் இந்த பாலோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பேஸ்ட் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அந்த கீர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம், பால் பவுடர். இந்த பால் பவுடர் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அன்ஸ்வீட்டட் கோவான் கடையில் கிடைக்கும். ஸோ அதை கூட நம்ம இந்த கீர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மில்க் பவுடரில் தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சாஃப்ரான் கலரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இதை நீங்கள் முதலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது அதோடய ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 ஏலக்காயை நல்லா தட்டி இந்த பாலோடு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்களா நல்லா நமக்கு கலர் வந்திருக்கு. நேச்சுரலான சாஃப்ரான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கலர் நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்து ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி மிட்டாய் மேட் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு மில்க் மேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே ஒரு தனித்தனியான சுவையை கொடுக்கும். அதனால் பாதாம் கீர் நமக்கு பர்ஃபெக்டாக ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். இந்த ரெடியான பாதாம் கீரை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எம்மியான பாதாம் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாதாம் கீரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பால், பாதாம், அப்புறம் குங்குமப்பூ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்க்கறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. உங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே இதை செஞ்சு நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.